தமிழர்களுடைய தொன்மையான நாகரிகத்தை கண்டுபிடிக்கிறதுல கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா இந்த 7 கட்ட அகழாய்வு பணியை நீங்க நேர்ல சென்றும் பார்வையிட்டீங்க, அது குறித்து ஆய்வு மேற்கொண்டீங்க. அதுல பல அரிதான பொருட்கள் கிடைச்சிருக்கதாக சொல்லியிருக்கீங்க. என்னென்ன பொருளாம் கிடைச்சிருக்கு சார்? அது எவ்வளவு முக்கியத்துவமாக கருதப்படுது? கீழடியினுடைய நாகரிகம் என்பது வரலாற்றினுடைய தொடக்க காலத்திலிருந்து ஒரு சங்ககால சமுதாயம் எந்த அளவிற்கு நாகரிகத்திலே ஒரு வளர்ச்சி பெற்ற சமுதாயமாக இருந்தது என்பதை இன்றைக்கு உலகத்திற்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு வைகைக்கரை நாகரிகமாக கீழடி சமுதாயம் இருந்திருக்கிறது என்பதற்கு கீழடி அகழ்வாய்வுகள் நிறைய தரவுகளை நமக்கு கொடுத்துருக்கு. அதில் மிக முக்கியமாக இந்த கட்டத்தில் கிடைத்திருக்கக்கூடிய பொருட்கள், நமக்கு வந்து கிடைச்சிருக்க பொருட்கள் வந்து மிக அருமையான பொருட்கள் கிடைத்திருக்கிறது. பழங்கால இருக்கக்கூடிய கற்காலத்தில் இருக்கக்கூடிய அல்லது புதிய கற்காலத்தை சார்ந்த ஒரு கோடரியிலிருந்து துவங்கி தந்தத்தாளான பொருள்கள், தங்கத்தாளான பொருள்கள், விளையாட்டில் இருக்கக்கூடிய பகடை காய்கள், ஒரு குறு வாள், முழுமையாக கிடைத்திருக்கக்கூடிய குறு வாள், அதே போல் பானை ஓடுகளில் இருக்கக்கூடிய தமிழி அல்லது தமிழ் பிராமி எழுத்துக்களின் கூடிய பானை ஓடுகள் என்று பல்வேறு அரிய பொருள்கள் இதில் கிடைத்திருக்கிறது. இந்த கட்டத்தில் வந்து கிடைத்திருக்கக்கூடிய இந்த தரவுகளினுடைய அடிப்படையில் இதை நம் இந்த கரிம டெஸ்டிங்காக நம்ம அனுப்பணும், கார்பன் டேட்டிங்காக நம்ம அனுப்புகிற போது மிக முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு என்ன புலப்பட்டதுனால், இதனுடைய கால கணக்கீடு என்பது ஆறாம் நூற்றாண்டுக்கு போகுது. இதற்கு முன்னால் பொருந்தல்லையோ அல்லது கொடுமலையோ நிகழ்த்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் தமிழினுடைய தொன்மை அல்லது தமிழ் சமுதாயத்தினுடைய தொன்மை என்பது ஏறத்தாழ நமக்கு வந்து 5 நூற்றாண்டாக இருக்கும் என்பதையும் தாண்டி கால கணக்கீடு என்பது இப்போது 6 நூற்றாண்டாக போயிருக்கிறது. ஸோ 2600 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு இந்த சமுதாயம் வந்திருக்கு, தமிழ் எழுதப்படுத்திருக்க தெரிந்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கிறது என்பதை இது நிறுவியிருக்கிறது. அங்கே கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பானை ஓட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், ஆதன் ஸ்ரீ கதிரன் என்கின்ற ஒரு பானை ஓட்டில் இருக்கக்கூடிய அந்த வரிகள், தமிழ் பிராமி வரிகள், 13 எழுத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய முதல் பானை ஓட்டில் இருக்கக்கூடிய அது. அதுக்கு மேலே குறியீடுகளும் இருக்கிறது. ஏற்கனவே கற்காலத்தை இரும்பு காலத்தை சேர்ந்து வரலாற்று காலத்துக்கு முன்னாக இருக்கக்கூடிய குறியீடுகள் தான் அதற்கு துவக்கமாக இருக்கிறது. அதுவும் நிறைய நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே கணிதத்திலும் சரி, வரலாற்றுக்கான நம்முடைய சமூக நாகரிகத்திலும் சரி, கீழடி ஒரு புதிய வெளிச்சத்தை வரலாற்றுக்கு தந்திருக்கிறது. கீழடியில் உலகம் தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைக்கப்படும் தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இதற்கு எவ்வளவு நிதி தேவைப்படுது சார்? இந்த பணி எப்போ ஆரம்பிச்சு எப்போ நிறைவு பெற இருக்கு? சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 12 கோடி 21 லட்சம் ரூபாய் செலவிலே 31,000 சதுர அடி பரப்பிலே அந்த கட்டடங்கள் மட்டும் இருக்கக்கூடியதில் பல்வேறு கேலரிஸ், ஒவ்வொன்றும் நான் சொன்னதைப் போல மெட்டல் கேலரி அல்லது அயன் கேலரி அது போன்ற இருக்கக்கூடிய பல்வேறு கேலரிஸும் வைத்து அந்த இடத்துல ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு அருங்காட்சியகத்தை அமைப்பதற்கு இப்போது பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த பணிகள் இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் முடிவுற்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் அதை திறந்து வைக்கியிருக்கிறார்கள். எங்களுடைய திட்டப்படி வரக்கூடிய தைப்பொங்கலை ஒட்டி அதை திறக்க வேண்டும் என்று நாங்கள் அதற்கான முழு முயற்சிகளையும் இப்போது செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பு ஆதிச்சநல்லூரில் நடந்த அந்த அகழ்வாராய்ச்சியோட அறிக்கையை ஒன்றிய அரசு இன்னும் வெளியிடாமல் இருக்கிறாங்க. அந்த அறிக்கையை வெளியிடணும்னு நீங்களும் வலியுறுத்தி இருக்கிறீங்க. ஒன்றிய அரசு இந்த அறிக்கையை வெளியிடாமல் இருக்கிற என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? பொதுவாக ஒரு இடத்துல அகழ்வாய்வு நடத்தினால் அந்த அகழ்வாய்வினுடைய ஆய்வறிக்கைகளை வெளியிடுவது அவசியம். தமிழ்நாடு அரசினுடைய தொல்பொருள் துறை கூட பார்ப்பேன் என்று சொன்னால் கீழடியில் நடத்திருக்கக்கூடிய அகழ்வாய்வுகளுடைய ஆய்வறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றிய அரசு அந்த ஆய்வறிக்கைகளை வெளியிடவில்லை. தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவது ஆதிச்சநல்லூர் நம்மளுடைய தமிழினுடைய தொன்மையான ஒரு நாகரிக தொட்டிலின் அடையாளம். அங்கே இருக்கக்கூடிய அகழ்வாய்வுகளின் மூலமாக தமிழனினுடைய நாகரிகம், தமிழின் தொன்மை, தமிழருடைய தொன்மையை வெளி உலகத்துக்கு எடுத்துக்காட்ட வேண்டிய முக்கியமான ஆய்வுகள் அங்கே நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக மானுடவியல குறித்த ஆய்வுகள் அங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த எலும்புகளையெல்லாம் வைத்து அந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸில் வந்திருக்க ரிப்போர்ட் அதில் மிக முக்கியமான ஒன்று. அதை முதலிலே வெளியிடுங்கள் என்று கேட்பதன் மூலமாக எந்த காலகட்டத்தை சார்ந்த மனிதர்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே அது ஒரு மிக முக்கியமான ஆய்வு முடிவுகள். அதை ஒன்றிய அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என்பது தமிழக அரசினுடைய அழுத்தமான கோரிக்கை. கடல் சார்ந்த தொல்லியல் அகழ்வாராய்ச்சி நடத்தும் போது இன்னும் பல பொருட்கள் கிடைக்கும், இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அப்படிங்கிறது தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தாக இருக்கு. இது குறித்து தமிழக அரசுடைய நிலை என்னவாக இருக்கும் சார்? ஏற்கனவே தமிழ்நாடு அரசினுடைய தொல்பொருள்துறை பூம்புகாரிலே அத்தகைய ஆய்வுகளை மேற்கொண்டது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபியோடு சேர்ந்து பூம்புகாரிலே அப்படிப்பட்ட ஆய்வுகளை நாம் செய்து பூம்புகாரிற்குள்ளே கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய சில கட்டுமானங்களை கூட நாம் அறிந்திருக்கிறோம், பண்டைய கால கட்டுமானங்களை.
இப்போதும் கடல் சார்ந்து இருக்கக்கூடிய தொல்லியலில் நாம் இந்த ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பெரு விருப்பம் நமக்கு நம்முடைய துறைக்கு இருக்கிறது. எந்த இடத்தில் செய்தால் இது ஃபீஸிபிளாக இருக்கும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா பூம்புகாரில் கடல் ரொம்ப ரஃபாக இருக்கும், பட் கீழே வந்து மன்னார்வளை கூடாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த அளவிற்கு கடல் ரஃபாக இருக்கிறது. ஆனால் எந்த இடத்துல இதை செய்தால் நமக்கு அதுக்கான உரிய பலன் கிடைக்கும், ஃபீஸிபிளாக இருக்கும், சாத்தியக்கூறுகள் என்ன என்பதையெல்லாம் நாம் ஆய்ந்து தான் இதற்கு முடிவெடுக்க வேண்டும். இருந்தாலும் அத்தகைய கருத்துரு ஒன்று அரசினுடைய பரிசீலனை இருக்கிறது. அதை குறித்து ஆய்வறிஞர்களோடு அவர்களோடும் நாம் கலந்து ஆலோசித்து வரக்கூடிய காலங்களில் எங்கே செய்யலாம் எப்படி செய்யலாம் என்பதை குறித்து நம்ம ஒரு நிச்சயமாக ஒரு முடிவெடுக்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.